Hello friends, welcome to my channel. In this video, we will see how to make a bottle holder. This is a very simple pattern use and this is a beginner's project. This is attach handles. So, initially, we will make a base and then we will make a number of rows. So that in the pattern, you can try any size bottle. Okay, now we will see how to make things and how to make it. In this project, we will do bottle size. So, we will do a base patch. We will do a magic ring and that is 12 double crochets. Chain 3 This is our first double crochet. This is 11 more double crochet. Now we have totally 12 double crochet. We have first done the chain 3 top. Just in the loop close. Now we have over stitch kuliyame 2 double crochet. We have normal circle increase. So again chain 3 put. Same stitch kulla double crochet. இதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஸ்டிட்ச் குள்ளயும் ஒரு டபுள் க்ரோச்செட் இப்ப நம்மளோட செகண்ட் ரோ பண்ணியாச்சு என்னோட பாட்டில் சைஸ்க்கு வந்து எனக்கு அந்த 2 ரோஸ் போடும் உங்களுக்கு இதோட பெரிய பாட்டில் பேஸ் இருந்ததுனா நீங்க இன்னொரு ரோ பண்ணிக்கோங்க சோ நம்மளோட நார்மல் சர்க்கிள் இன்கிரீஸ் பாத்தீங்கன்னா இப்ப 2 பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா 2 1 2 1 பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும் நீங்க நிறைய வீடியோஸ்ல நான் பண்ணிருக்கத பாத்துるீங்க இப்ப என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்ப நெக்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குலயுமே வந்து அகைன் ஒரு டபுள் க்ரோச்செட் பண்ண போறேன் சோ நமக்கு இங்க டோட்டலி 24 இருக்கு இதே மாதிரி நான் ஒரு 24 டபுள் க்ரோச்செட்ஸ் பண்ண போறேன் சோ செயின் 3 போட்டுக்கறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்செட் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து ஒரு டபுள் க்ரோச்செட்
இப்போ நம்மளோட பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம பாட்டிலோட ஜஸ்ட் ஒரு சைடு வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா செயின் த்ரீ போட்டுக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராச்செட்டோட அந்த ஹைட்டுக்காக. தென் செயின் டூ, இது இந்த சைடு ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ள ஒரு டபுள் க்ராச்செட். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அகெயின் செயின் டூ, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்ததுக்குள்ள ஒரு டபுள் க்ராச்செட். இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ரோவில் நமக்கு நிறையா செயின் ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸோட மிடலில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் டூ மோர் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன் இந்த செயினில். இது எதுக்காகனா நான் வந்து இந்த ஸ்பேஸோட சென்டரை ரீச் ஆகிறதுக்காக. இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். இங்கே நான் செயின் த்ரீ போட்டுக்கிறேன். செயின் டூ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த சென்டரில் வந்து ஒரு டபுள் க்ரோச்செட். இப்போ நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஸ்பேஸோட சென்டர் டு சென்டர் நம்ம அடுத்த ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் செயின் டூ, திரும்பவும் இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு டபுள் க்ராச்செட். இப்போ நம்ம இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லா ரோவுமே வந்து இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதாவது இந்த செயின் ஸ்பேஸ் ரீச் ஆகிறதுக்கு நான் இன்னும் டூ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அகெயின் செயின் த்ரீ, செயின் டூ, ஒரு டபுள் க்ரோச்செட் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே. இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு தேவையோ நம்மளோட பாட்டில் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நானும் அதே மாதிரி இப்போ என்னோடய பாட்டில் சைஸ்க்கு ஏற்ற நம்பர் ஆஃப் ரோஸ் பண்ண போகிறேன்.
இப்போ நான் எனக்கு தேவையான நம்பர் ஆஃப் ரோஸ் போட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம ஹேண்டில்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் செயின் பண்ண போகிறேன். நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நம்மளோட ஹேண்டில் வேணுமோ அந்தளவுக்கு நான் செயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டோட்டலி 12 டபுள் க்ராச்சட்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக கவுண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதோட மிட் ஆப்போசிட் சைடு, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 பார்த்திங்கன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு இருக்கும். ஸோ இங்கேருந்து செயின் பண்ணி இதில் நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய பாட்டிலுக்கு எனக்கு இந்த லென்த் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இங்கே உள்ளே விட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட ஒவ்வொரு செயின்குள்ளேயுமே ஒரு ஒரு சிங்கிள் க்ராச்செட். இப்போ என்னோடய பாட்டில் இதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.